Hey all, welcome back to my channel, The Number Vibes. Weekend nave ellarkku special da, especially Sunday, right? Sunday ellarkku slow start a irukum and romba relaxed a irukum. Appadi chummave irpaanga. Enakku appadi daanga, romba slow start da. அன்றைக்கி எனக்கு பிடிச்சதை வந்து நான் மார்னிங் செய்வேன். ஸோ எனக்கு இந்த பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் நான் நினச்சேன். சண்டே மட்டும் எப்போ பசங்க ஏந்திரிக்கிறாங்களோ அப்போவே நம்ம வந்து டிஃபன் கொடுத்துடணுங்க, இல்லைனா மற்ற எல்லாமே டிலே ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஆன் டைமுக்கு ரெடி பண்ணிடுவேன். பாஸ்தானாவே பசங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? எப்போவுமே ஒயிட் சாஸ், ரெட் சாஸ் இந்த மாதிரி பாஸ்தா பண்ணுறதுக்கு பதில் இந்த பம்ப்கின் பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லோ பாஸ்தா. இது ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான பாஸ்தா கூட. நம்ம இந்த பம்ப்கினை வந்து சீஸ்ன்னு சொல்லி தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து மாற்றி சொல்கிறது வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா என் பையன் வந்து ரொம்ப பிக்கி ஈட்டர், அவன் சாப்பிட மாட்டான் பெருசாக. அதனால் இந்த மாதிரி எதுனா நான் போய் சொல்லி தான் அவனுக்கு கொடுப்பேன். பட் உண்மையாகவே இந்த பாஸ்தா வந்து சீஸ் பாஸ்தா மாதிரி தான் இருக்கும். இந்த பம்ப்கினோட ஃப்ளேவர் அப்படி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் இருக்க வேஸ்டெல்லாம் நான் எப்போவுமே கலெக்ட் பண்ணி ஒரு தண்ணியில் வச்சுருவேன், 24 hours வச்சுருவேன். அண்ட் இந்த தண்ணியை வந்து நம்ம செடி கூத்துனா நல்லா வளரும். பாஸ்தா ரெசிபி ஆஸ் யூஷுவல், நம்ம வந்து பாஸ்தா நல்லா பாயில் பண்ணிடலாம். அண்ட் வந்து அதே கடாயில் பட்டர் போட்டுட்டு அதில் வந்து இந்த பம்ப்கின், ஆனியன், க்ரீன் சில்லி நல்லா சாட்டே பண்ணிடலாம். இன்னும் நல்லா ஒரு திக் கிரேவியாக வேணும்னா நீங்கள் பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பொட்டேட்டோ, அதுவும் நல்லா க்ரீமியாக கொடுக்கும். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிட போகிறோம் சாஸியாக. அண்ட் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உங்கள் கிட்ஸ் பிக்கி ஈட்டராக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி ரெசிபி என்னெல்லாம் போய் சொல்லி கொடுப்பீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள், ஸோ தட் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் டு பாஸ்தா, இதை வந்து நம்ம வந்து ஆரஞ்சு பாஸ்தானா, கேரட் சொல்லலாம், பீட்ரூட் பாஸ்தா சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம டிஸ்கைஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு சாஸி கன்சிஸ்டன்சி கொண்டு வருவோம் இல்லையா, அகெயின் பட்டர் போட்டு நீங்கள் அந்த சாஸை நீங்கள் ட்ரை பண்ண, ஐ மீன் அந்த சாஸை வந்து நீங்கள் சூப்பாக கூட கொடுக்கலாம் வித் கார்லிக் ப்ரெட்டோட. ஒரு க்ரன்ச்சி பைட்காக நான் வந்து இந்த காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் என்ன மசாலா வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் பசங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காலிஃப்ளவர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் மஷ்ரூம் ட்ரை பண்ணலாம், பொட்டேட்டோ ட்ரை பண்ணலாம், ஆர் ஆப்ஜின் ட்ரை பண்ணலாம், எது வேணாலும் ஆஃப் யுவர் சாய்ஸ். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட சிக்கன் ஷ்ரெட் பண்ணிவிட்டு அதையுமே ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு இந்த டுரும் வீட் பாஸ்தா இருக்கும்ல, அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட அது கிடைக்கல, ஸ்டாக் இல்லை, அதனால நான் இந்த நார்மல் பாஸ்தா வாங்கினேன். பட் நீங்கள் வீட் பாஸ்தாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இமீடியட்டாக சாப்பிட்றதா இருந்தால் இதை நீங்கள் வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி சாஸாகவே வைங்க, சூடாக கொடுக்குறதா இருந்தால். இல்லைன்னா நீங்கள் ஆறி போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் சாஸ், ஸோ தட் அது திக்காகிடும். அகெயின் நீங்கள் ஹீட் பண்ணும்போது இன்னும் திக்காகும். அதனால் எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி திக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹர்ப் ரைஸ், கார்லிக் ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் கூட இதை நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கலாம். இதில் வந்து நிறைய கிரில்ட் வெஜிடபிள்ஸ் சாட்டே பண்ணி போட்டு வைக்கலாம். ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் ரெசிபி மாதிரி பண்ணி வைக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேரியேஷன் கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் உங்களோட சண்டே பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் அதுக்குள்ளே ஏஞ்சி வந்துட்டாங்க. அவர் வந்து காலையில் டிவி நாட் அலவுட் அவருக்கு. ஸோ வந்து எதனா சும்மா கூட உட்காந்துக்கலாம், ஆனால் வந்து டிவி பார்க்கக்கூடாது, ஃபோனோ டேப் எதுவுமே தொடக்கூடாது அப்படி சொல்லி வச்சுருக்கேன். சரி, சும்மா உட்காறதுக்கு ஹோம்ஒர்க்காவது பண்ணலான்ட்டு உட்காந்துருக்காரு. ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, லைக் மைக்ரோக்ரீனை வந்து க்ரோ பண்ணிட்டு வரணும். ஆனால் அவர் கையாலே பண்ணணும், வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும், அது எப்படி க்ரோ ஆச்சு, எவ்வளோ நாளில் க்ரோ ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் அவரோட ஹோம்ஒர்க். அதுக்கு வெந்தயக்கீரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிளாக் கலரில் மண் இருக்கு இல்லையா, இது வந்து நான் என் வீட்லேயே என்னோடய வெஜிடபிள்ஸை வந்து கம்போஸ் பண்ணேன். அந்த மண்ணை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நம்ம வெட் வேஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறோம். அதை வந்து ஒரு நல்ல ஒரு உரமாக மாற்றி வைக்கிறோம். அதை குக் பண்ணும் போது அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு தண்ணியில் போடுவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதில் இருக்க வெஜிடபிள்ஸ் அந்த பீல்ஸ் எல்லாம் நல்லா பிழிஞ்சு ஒரு பக்கெட்டில் போட்டுருவேன். அதில் மேலே ஒரு கொஞ்சம் மண்ணை தூவிட்டு விட்டுருவேன். அது வந்து ஒரு நாளாக அது நல்ல கம்போஸ்ட் ஆகி நல்ல உரமாக நம்ம கைக்கு கிடைக்கும். இது வந்து நான் நர்சரியில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நர்சரியில் வாங்கினேன்ட்டு. இதை ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன், நல்லா வாங்கினேன்ட்டு. அந்த ஷார்ட்ஸை வந்து நான் ஐகார்டில் பின் பண்ணுறேன். அண்ட் இதை நான் கம்போஸ்ட் சொன்னாலே அந்த சாயிலும் கொஞ்சம் கொக்கோ பிட்டும் கொஞ்சம் அது என்ன களிமண், இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணேன், செம்மண், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து மண்ணாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன்.
பால்கனியில் எல்லா செடியும் வளராதுங்க, ஏன்னா அவ்வளோ சன்லைட் இருக்காது. அதனால் எதெல்லாம் வளருமோ அதை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், நான் எதையும் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலை. ஸோ மோஸ்ட்லி வந்து மணி பிளான்ட் நிறையா இருக்கும், இல்லைனா பேம்பூ பிளான்ட் இருக்கும். காலையிலே நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும், அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணிடலாம். நான் 1 வீக் பிளான்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நெக்ஸ்ட் டே மட்டும்தான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு எந்த சிச்சுவேஷன் எப்படி வரும் தெரியாது, ஸோ நான் ரொம்ப ஃபார்வர்டாக பண்ண மாட்டேன். இருக்கிறதுலாம் என்னோடய செல்ஃப் கேர், இதெல்லாம் நான் பண்ணுவேன்ட்டு நான் டிக் பண்ணி வைப்பேன். ஸோ தட் நான் கன்சிஸ்டன்ட்டியாக பண்ணுறேனா இல்லையான்னு எனக்கு தெரியும். நம்மளோட ஹெல்த்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் இல்லையா, அதனால வந்து எப்போவுமே பெரிய கிளீனிங்லாம் எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் குட்டி குட்டி கிளீனிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த வாட்டி வந்து இந்த சண்டே என்னென்னா என்னோடய ஸ்விட்ச் போர்டை மட்டும் க்ளீன் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸ்விட்ச் போர்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு சிஃப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பட் சிஃப் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனா எதுனா ஒயிட் கலர் டூத் பேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நல்ல ட்ரையான ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்காட்ச் ப்ரைட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். அந்த இடுக்கு இருக்கு இல்லையா, அதில் ஈதர் பட் இல்லைனா டூத் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், அது தான் போகும், ஸ்காட்ச் ப்ரைட் போகாது உள்ள. சண்டே எல்லாருக்கும் ரெஸ்ட் டே மாதிரி நம்மளும் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணால் போதும், ஓவராக க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கம்ப்ளீட்டாக வீக் டே பண்ணுற மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் போதும். நான் எப்போவுமே விஜய் டிவி தாங்க பார்ப்பேன், அதுவும் நியா நானா ஷோ அண்ட் வந்து ஸ்டார்ட் மியூசிக், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ரெண்டு தான் நான் பார்ப்பேன் விஜய் டிவியில். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன மாதிரி ஷோஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு எப்போவுமே வந்து சண்டேயில் ஒரு சில வேலை மேண்டேட்ரிங்க, முக்கியமாக இந்த ரீஸ்டாக் பண்ணுறது, கிச்சன் வந்து கொஞ்சம் நீட் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது மேண்டேட்ரி. ஏன்னா நம்ம வந்து டெய்லியுமே கிச்சனில் போகாமல் இருக்க முடியாது. ஸோ கிச்சன் வந்து மெயின்டைன் பண்ணணுன்னா சில பூச்சியெல்லாம் வராது, கருப்பம்பூச்சி வராது, கருப்பம்பூச்சி வரலன்னா பல்லி வராது. ஸோ இந்த மாதிரி விஷயம்னால டெய்லி நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படியே பேண்ட்ரியெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும், வேணும்னா வாங்கி வைக்கலாம், இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த்க்கு தள்ளிடலாம். அண்ட் சண்டே வந்து கண்டிப்பாக ஈவினிங் எங்கேயாவது வெளில போவோம் இல்லையா, அப்போ வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு சண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸுங்க, ஏன் சொல்கிறேன்னா நைட் டின்னர் மோஸ்ட்லி இருக்காது. இதை நான் நான்வெஜ் செஞ்சேன்னா அதை ஆஃப்டர்நூன் செஞ்சேன்னா சேர்த்து செய்வேன், அப்படி இல்லைன்னா நைட் வந்து டின்னர் வெளியில் போயிடுவோம். ஸோ நான் ஈவினிங் இன்றைக்கி வெளில போகலான்னு பிளான், அதனால நான் கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இது வந்து சண்டே மட்டும்தான் இந்த வேலை பண்ணுவேன். கவுண்டர் டாப் எல்லாம் நகர்த்தி வச்சு அதில் வந்து வினிகர் அதை மிக்ஸ் வினிகர் அண்ட் டிஷ் வாஷிங் லிக்விட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்படி க்ளீன் பண்ணும் போது என்னென்னா நமக்கு தெரியும் இந்த கார்னர்ஸ்லாம் வந்து இந்த கருப்பம்பூச்சி எறும்பெல்லாம் இருந்துச்சுன்னா கருப்பம்பூச்சி முட்டை போடும், எறும்பு இருந்துச்சுன்னா நம்ம ஆண்ட் சாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நமக்கு வந்து பூச்சி அழுக்கெல்லாம் சேராது. இந்த வினிகர் ஸ்மெல்லுக்கும் வந்து கருப்பம்பூச்சி வராது, அதனால் வினிகர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம மிக்சியை க்ளீன் பண்ணிடலாம். மிக்சியில் வந்து ஒரு வாரம் நான் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் இது பண்ணுவேன், அதனால் அதே சொல்யூஷனை வச்சு நான் நல்லா தொடச்சே விடுறேன். அதில் இந்த சட்னிலாம் அரைக்கும் போது லைட்டாக சிந்தோம் இல்லையா, அப்போ தொடச்சிருவேன், பட் சோப் போட்டு இப்போ தான் தொடப்பேன், சண்டே மட்டும்தான் தொடப்பேன். இப்படி மெயின்டைன் பண்ணால் ஓரளவுக்கு நமக்கு மிக்சி நல்லாவே வரும், மெயின்டைன் ஆகிட்டு வரும். இதுக்கு நீங்கள் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த ஸ்காட்ச் பிரைட்ல இந்த ஸ்க்ரப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ஸ்க்ராட்ச் வந்துடும். இப்போ நம்ம அடுப்புக்கு கீழே எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள், இந்த அடுப்பை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து வேலை பண்ண போகிறோம். அந்த இடத்துல பாருங்கள் பால் சிந்திருக்கோம், அதுக்கு அடியில் குப்பையெல்லாம் போயிருக்கோம்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம குப்பையெல்லாம் கீழே தள்ளி விட்டுடலாம், தள்ளி விட்டுட்டு அதே சொல்யூஷன் வச்சு நல்லா தொடச்சி விட்டுடலாம். இந்த பார்ட் மட்டும் நான் வந்து எப்போல்லாம் கீழே ரொம்ப மெஸ்ஸியாகதோ அப்போல்லாம் க்ளீன் பண்ணிடுவேங்க, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அடிக்கடி எதுனா ஒன்று கொட்டிகிட்ருக்கோம் சிந்திட்டுருக்கோம், அதனால் அதுவும் வந்து பூச்செல்லாம் அட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் இந்த இதை வந்து நான் 2 டேஸ் ஒன்ஸ் ஆச்சு கீழே இறக்கி வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். இதுக்கு நீங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத் தான் வாங்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் எதனால் கிழிஞ்ச துணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிடலாம், அடுப்புக்கும் அதே சொல்யூஷன் தான். உங்ககிட்ட சிஃப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சிஃப் வந்து நல்ல ஆயில் எடுத்து விட்டுரும். பட் நான் வந்து அதே வினிகர் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
பேர்னர் இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். அது வந்து இந்த ஹாட் வாட்டரில் வினிகரில் போட்டு ஈனோ போட்டு அவங்க சோக் பண்ணுவாங்க. அது வந்து பிராஸ் கலரில் வந்துடும், அந்த பிளாக் எல்லாம் போயிட்டு. பட் என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அடுத்த வாட்டி பற்ற வைக்கும் போது அகைன் திரும்ப பிளாக்காக இப்படி மாறிடுது. அதுக்கு எதுக்கு நம்ம அவ்வளோ மெனக்கெடணும்னு எனக்கு புரியல. ஒரு காமெடி கூட இருக்கும் இல்லையா, அந்த பருத்தி முட்டை குடவுன்லே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதர் பார்ட் ஆஃப் த கவுண்டர் க்ளீன் பண்ண போகிறோம். என்னோட கல், இந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் நகர்த்திட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா ஆட்டுக்கல்ல, அதில் கூட வந்து கருப்பாம்பூச்செல்லாம் முட்டை வைக்கும். ஏன்னா கேப்ஸில் ஈரம் இருக்கிற இடத்துலேயே நல்லா முட்டை வைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இது மாதிரி அடிக்கடி நகர்த்திக்கிட்டு க்ளீன் பண்ணால் அங்கே வந்து பூச்சியே வராது. இன் ஜென்ரலாக இந்த ஆட்டாங்கல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இது மசாலா அரைக்கிறது. இது எக்ஸாக்ட் ஆட்டாங்கல் கிடையாது. அண்ட் இதில் வந்து மசாலா அரைச்சி பாருங்கள், சூப்பராக வருது. இது மோட்டர் அண்ட் பெசல் ஸ்டைல் தான், பட் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ நல்லா இருக்குது, ஒர்க் ஆகுது. இது கிச்சன் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோன்னே, சிங்கில் இருக்க வெசல்ஸ் எல்லாம் கூட க்ளீன் பண்ணோன்னே, அந்த சிங்க்கை நம்ம வந்து எவ்ரி வீக் க்ளீன் பண்ணிடலாம். எப்படி பண்ணணுன்னா, அந்த சிங்க் ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து பேக்கிங் சோடா போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஊறுற கேப்பில் இந்த கெட்டிலில் வந்து நான் வினிகர் ஊற்றிக்கிறேன். வினிகர் நல்லா பாயில் பண்ணுறேன். இதனால 2 யூஸ்ங்க. இது வந்து இந்த கெட்டிலும் நல்லா க்ளீன் ஆகும், அதில் உப்பு கரை படிஞ்சால் அதுவுமே க்ளீன் ஆகும். அண்ட் இந்த வினிகர் வாட்டரை அந்த 15 மினிட்ஸ் விட்டோம் இல்லையா, அதில் ஊற்றுனா அந்த ட்ரெயின் கூட கிளாக் ஆகாது. அண்ட் அந்த தண்ணி போகிற இடத்துல டியூப்லெலாம் ஒரு மாதிரி ஆர்டர் வரும்ல, அது வராது. அதுக்கப்புறம் அகெயின் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம ஃபுல்லாக ஹாட் வாட்டர் அந்த சிங்கில் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றியெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் சோப் போட்டு. இது வந்து அரானி இக்கோஸ் போட்டில் ஒரு ஹேண்ட் வாஷ். இது பவுடர் நான் ஒரு வாட்டி காமிச்சிருப்பேன். பவுடரை வந்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இது ஹேண்ட் சொல்யூஷனாக மாறிடும். இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் ஆர்டர் ஃப்ரீ. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கூட இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணாமா? எனக்கு வந்து நான் ஃபேஸ் பேக் போட்டுக்க போகிறேன். இது என்ன ஃபேஸ் பேக்னா, இந்த டாக்டர் ஷர்மிகா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஃபேஸ் பேக் சொன்னாங்கல்ல, ஒரு 5 பவுடர் மிக்ஸ் பண்ணி அதை தான் நான் போடுறேன். அது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பாப்பா ஜக்கில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் என்னோடய சண்டே வேலை ஈவினிங்கோடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து டோமினோஸ் தான் போகிறோம். என்ன தான் நம்ம பீஸா சாப்பிட்டாலும் அது சாப்பிட்ட மாதிரி இருக்காது, திரும்ப பசிக்கும் அண்ட் வயிறு ஃபில்லே ஆயிருக்காது. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் ஆகிறப்போ நல்ல மழைங்க. எனக்கு இந்த மழையை என்ஜாய் பண்ணிகிட்டே நான் இந்த சண்டே விலாகை முடிச்சுக்கிறேன் இதோட. அண்ட் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.